ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டரோட எபிசோட் 6 பார்க்க போகிறோம். போன எபிசோட் எதில் முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவதார் இருக்கிறதுலேயே மோசமான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கான் அவன் நண்பர்களை காப்பாற்றுறதுக்காக. வேறு என்ன, ஃபயர் நேஷனுக்கு தான். இந்த எபிசோடோட ஆரம்பத்திலே நம்ம ஜூகோ தான் கட்டுறாங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி இருக்குது. ஜூகோ பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவங்க அங்கிள் வந்து, பரவாயில்ல அழகாக இருக்கிற ஜூகோ, இப்போ நீ போர்க்குழுவோட மீட்டிங்க்கு போக போகிற, அங்கே பார்த்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்கப்பாரு அப்படின்ற மாதிரி அவங்க அங்கிள் சொல்லி அவன் அனுப்பிச்சு வைப்பாரு. அவனும் சந்தோஷமாக போகிறான். அப்படியே ப்ரெசன்ட் டைமில் இப்போ நடக்கிறத காட்டுறாங்க. ஜூகோ வந்து அவனை கீழே வேலை செய்கிறவனை கத்திட்டு இருப்பான். இங்கே என்ன நடக்குது, ஏன் கப்பல் வழி மறி போதுன்னொன்னே எனக்கு புது ஆர்டர் வந்திருக்குன்னு அவர் சொல்லுவார். புது ஆர்டரா, யார் போட்டதுன்னொன்னே பக்கத்தில் அந்த தளபதி வந்துட்டு, நான் தான் போட்டேன், இப்போ அவதார பிடிக்கிற பொறுப்பை என்கிட்ட தான் அரசர் கொடுத்துருக்காரு, எனக்கு கீழே தான் இந்த கப்பல், ஏன் நீங்கள் கூட செயல்படணும் இல்லைனா தண்டனை கிடைக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். இதை கேட்டோன்னே ஜூகோ சமக்கோமாயி, இங்கே பாருங்க நம்ம 3 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கோம், எவனோ ஒருத்தனுக்காக அதை இழக்க முடியாது, கப்பலை திருப்புங்கன்ற மாதிரி வேலை செய்கிறவங்கிட்ட சொன்னால், இல்லை நாங்கள் அரசர் சொல்கிறது தான் கேட்போன்ட்டு ஜூகோ கொஞ்சம் கூட மதிக்க மாட்டார் அவர். ஜூகோ ரொம்ப டென்ஷனாக அங்கேருந்து போயிடுவான். அங்கிள் ஐரா தான் பேசுவார், நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, 3 வருஷமாக நம்ம ஒன்றா பயணம் பண்ணியிருக்கோம், உங்களோட விசுவாசத்தை நீங்கள் ஜூகோக்கு தான் காட்டணும், அந்த தளபதிக்கு இல்லைன்னு போது விசுவாசத்தை நாங்கள் காட்டணுமா, நாங்கள் 3 வருஷமாக எங்கள் குடும்பத்தை இழந்து நாங்கள் அவருக்காக உழைச்சிருக்கோம், ஆனால் கொஞ்சம் கூட அவர் எங்களுக்கு மரியாதையை கொடுத்ததில்லை, தியாகம் நாங்கள் தான் பண்ணுறோம், அவருக்கு தியாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்ற மாதிரி கோவப்படுவான். இதை கேட்டோம்னா அங்கிள் ஐரோ, ஜூகோ வேணால் கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்துக்கலாம், ஏன்னா அவனோட வாழ்க்கையில் அவன் அவ்வளவோ பட்டுட்டான், நீ சொன்னிய தியாகம் அதை பற்றின முழு அர்த்தமும் தெரிஞ்ச ஒரே ஆள் அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் நம்ம அங்கே கம்ச்சா ஒரு வழியாக அவதார் ரோக்கோட கோயிலுக்கு வந்துட்டு இருப்பான். அங்கே இருக்கிற குருக்கள் கிட்ட வணக்கம் வச்சுட்டு, நான் தான் அவதாரணோன்னே தெரியும் அப்படின்ட்டு தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா இவனுங்க கூட அடிக்கிறாங்கன்ட்டு வேகமாக ஓடிப்போனா, அங்கே இருக்கிற ஒரே ஒரு சாமியார் மட்டும் அவதாரை காப்பாத்தி, நான் உங்களுக்கு உதவி தான் பண்ண வந்திருக்கேன்ட்டு வேற ஒரு கதவை திறந்து அவதார உள்ள கூப்பிட்டு போயிடுவாரு. இங்கே அந்த வேட்டங்கிற பொண்ணை கம்ச்சா அவதாரோட ட்ரெஸ் எடுத்து அவளோட மிருகத்திட்ட மோப்பம் பிடிக்க வச்சு, வா போலாம் அப்படின்ற மாதிரி அவதார் தேடி வந்துட்டு இருப்பா. அவன் உள்ள விட்ட உடனே, இதுதான் நீங்கள் வரணும்னு நினச்ச அவதாரோட கோயில், அவதார்ன்றவர் தனியாள் இல்லை, இந்த உலகத்துக்கே சமநிலையை தரவர், ஆனால் இங்கே இருக்கிற குருமார்கள் ஃபயர் லார்ட் ஓசை தான் சிறந்தவர்னு அவருக்காக வழி மாறிட்டாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அப்போ உடனே அங்கே, நான் எப்படி இருந்தாலும் அவதார் ரோக்கு கிட்ட பேசி ஆகணும்னே, சரி நான் போய் பேசி பார்க்குறேன்ட்டு இவர் மற்ற குருக்கள் கிட்ட பேச போவார், ஆனால் இவங்க கேட்காம சண்டே ஆரம்பிச்சு விட்ருவாங்க. நம்ம அவதார் ஒரு வழியாக மெடிடேஷன் பண்ணி அவதார் ரோக்குவை பார்த்துருவான். அவர் பார்த்தோன்னே முதல்ல கராராக பேசுவார், அப்புறம் சிரிச்சிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்கள் அவதார் கியோஷி மாதிரி இருப்பீங்கன்னு பார்த்தா வித்தியாசமாக இருக்கீங்கன்ட்டு அவதார் சொல்லுவான். ஆமாம் கியோஷியோ நானும் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொன்னால், அவதாரெலாம் ஒரே மறுபிறவி தானே டேங் கேட்பான். இங்கே பாரு நமக்குள்ளே ஒரே ஒளி தான் பரவி இருக்கு, ஆனால் என்ன மாதிரி அவ இல்லை, எங்கள் ரெண்டு பேர் மாதிரி நீ கிடையவே கிடையாது, உனக்காக உதவி பண்ண தான் நான் காத்திருக்கேன், அங்கே என்ன பண்ணும் சொல்லுன்ட்டு அவதார் கேட்பார். உடனே அங்கே, நான் அந்த மான்ஸ்டரை பற்றி தான் கேட்க வந்திருக்கேன்னொன்னு, அவனை பற்றி மட்டும் கேட்காத, இருக்கிறதுலேயும் மோசமான மெருவாக அவன் தான், அவதார் குறுக்கிட்ட வேணா கேட்டுப்பாருன்னு இந்த அவதார் சொல்வார். அவதார் குறுக்கியார்னா இவர் கியோஷி இவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடி பிறந்த அவதார் தான் அவர். இல்லை என் நண்பர்களை அவன் பிடிச்சி வச்சிருக்கானா, எப்படியாவது நண்பர்களை காப்பாற்றி ஆகணும், நீங்கள் அவனை தோக்கடிச்சிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு நம்ம அவதார் சொல்லுவான். இல்லை நான் அவனை தோக்கடிக்கல, ஆனால் அவனுக்கு தேவையான ஒரு பொருளை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு ஒரு சிலையை காட்டுவார். என்ன சிலை இதுன்னு போது, அவனோட அம்மாவோட சிலை தான் இது, இவங்க தான் முகங்களின் கடவுள், எல்லாருக்குமே முகங்களை கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த முகங்களை திருடுறது தான் அவனோட வேலை, அவனை தோக்கடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன், கடைசியில் இந்த சிலையை நான் அவங்ககிட்டருந்து எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த சிலையை காட்டுவார். இதை பார்த்தோன்னா அவதார், இந்த சிலையை கொடுத்துட்டு அவன் கம்முன் ஆயிடுவான்றதை புரிஞ்சுப்பான். சரி நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு அவதார் கிளம்பி போவான். ரூக்கோ உடனே, ஒரு நிமிஷம் இரு, அவதாருக்கு எப்பவுமே அவரோட நண்பர்கள் பலவீனம் தான் அப்படின்ற மாதிரி ரூக்கோ சொல்வார். ரூக்கோ ஏன் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட நண்பன் தான் இவரை கொண்டு இருப்பான், அதனால தான் நண்பர்கள் பலவீனன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். இதை கேட்டோன்னா அவதார் சரின்ட்டு மெடிடேஷன் விட்டு வெளியே வந்துடுவான். வந்துட்டு அந்த சிலையை வந்து ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வெளியே போனால் எல்லாருமே பேரலைஸ் ஆகி படுத்திருப்பாங்க. என்ன எல்லாருமே உடஞ்சிருக்காங்கன்னு அவதார் பார்க்கும்போதே, அந்த வேட்டக்காரி வந்து அவளோட மிருகத்தை வச்சு இவனையும் மயக்கம் போட வச்சு கட்டி தூக்கிட்டு போயிடுவா. என்னை ஏன் கட்டி வச்சிருக்க, என்னை விட்டுருன்னு அவதார் கேட்டுன்னே இருக்கும்போது ஜூகோவும் அங்கிள் ஐரோவும் வந்து அவதார் காசு கொடுத்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அவதார் கத்திக்கிட்டே இருப்பான், என்னோட நண்பர்களை காப்பாற்றணும், என்னை அவுத்து விடே, உன்னை பார்த்தா நல்ல மாதிரி தான் இருக்கு, இடையில தான் நீ இப்படி மாறி இருக்கன்ற மாதிரி அவதார் பேசிட்டு இருப்பான். எனக்கு நீ சொல்றது புரியுது, ஆனால் விட முடியாதுன்ற மாதிரி ஜூகோ சொல்லுவான். மறுபடியும் ஜூகோட ஃபிளாஷ்பேக் கண்டினியூ ஆகுது. அந்த போர்க்குழுவோட மீட்டிங்கில் வந்து எர்த் நேஷனை தாக்குறதுக்காக தான் திட்டம் போட்டுன்னு இருப்பாங்க. எப்படிலாம் போய் தாக்கலான்னு பேசிட்டு இருக்கும்போது அவரோட அப்பா வந்து ஜூகோகிட்ட கேட்பாரு, எப்படிலாம் தாக்கலான்ட்டு. இவர் 2-3 திட்டங்களை சொல்லுவான், ஆனால் அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவார். ஏன்னா அதுக்கப்புறம் அவனால் யோசிக்க முடியாது. அப்புறம் வேற ஒரு படைத்தளபதி தான் சொல்வார், நம்ம 41வது பிரிவை இவங்க கிட்ட அனுப்பலாம், இவங்க போர் வீரர்கள்லாம் அவங்கள சமாளிக்கும் போது நம்ம வேற வழியாக அந்த நாட்டை அபகரிச்சிடலான்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. ஜூகோ இதை கேட்டோன்னா கடுப்பாவான், இது ரொம்ப மோசமான திட்டம், நம்மளோட போர் வீரர்களையே நம்ம அழிக்கிறதா, அவங்கள கொண்டு தான் நம்ம இந்த போரில் ஜெயிக்கணுமா, ரொம்ப கேவலமான திட்டம்ன்ற மாதிரி ஜூகோ சொல்லிடுவான். இதை கேட்டோன்னா அவங்க அப்பா, ஒரு நிமிஷம் நிறுத்து, இது என்னோட சபை, இங்கே நீ இப்படி பேசியிருக்க கூடாது, இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக ஒரே வழி தான் இருக்கு, அக்னிகாய் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி அறிவிப்பார். அப்படியே கட் பண்ணி இங்கே மறுபடியும் காட்டுறாங்க, இவங்க அவதார கூப்பிட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த தளபதி வந்துடும் ஆட்களோட சுற்றி வளைச்சிட்டு, நீங்கள் இப்பேற்பட்ட காரியத்தை எங்கிட்ட சொல்லாமல் பண்ணியிருக்க கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல கஷ்டப்பட்டு பண்ணிட்டீங்க, சரி இறங்குங்க நான் அவதார கூப்பிட்டு போகிறேன்னொன்னே ஜூகோ ரொம்ப கோபப்படுவான். டக்குன்னு ஒரு வில்லு வந்து அங்கிள் ஐரோ கொண்டையிலே அடிக்கும். பார்த்தீங்களா அரசர் எனக்காக அமுச்சு வச்ச வில் வீரர்கள்,
ஒரு கண்ணை சிமிட்னா போதும் உங்களெல்லாம் போட்டு தள்ளுவாங்க. ஒழுங்கா இறங்குங்கன்னொடனே சரின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் இறங்கிடுவாங்க. அவதார கூட்டு போயிருவாங்க. ஜூகோ தான் எங்க தான் அவதார கூட்டு போறீங்கன்னு கேட்டோட இங்க இருக்கிற கோட்டையில தான் வைக்க போறோம், விழிஞ்ச உடனே தலைமையகத்துக்கு கூப்பிட்டு போயிருவோம் அப்படின்ற மாதிரி அவதார கூப்பிட்டு போயிருவாங்க. அங்கிள் கிட்ட உடனே ஜூகோ நான் போய் ஆகணும், எப்படியாவது அவதார அங்கேருந்து கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி பேசுவான். அங்கிள் தான் இங்கே பார், அது நம்ம நாட்டோட எல்லைக்குள்ள இருக்கு, உங்க அப்பா கொடுத்த தண்டனையை மீறின மாதிரி ஆயிடும், நீ தேச துரோகி ஆயிடுவேன், அதை விட முக்கியமா அந்த கோட்டையிலேருந்து யாரையும் உன்னால வெளியே கொண்டு வர முடியாதுன்ற மாதிரி அங்கிள் ஐரோ சொல்வாரு. இப்போதைக்கு நம்ம அவதாரம் இழந்துட்டோம், கம்முனு ஜூக்கோன்ற மாதிரி சமாதானப்படுத்துவாரு. ஆனா ஜூக்கோ தான் வெறி பிடிச்ச மாதிரி கேட்கவே மாட்டான் கொஞ்சம் கூட. அதுக்கப்புறம் நம்ம அவதார கம்சா கைது பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த தளபதி கூட ஒரு ரைட்டர் கூப்பிட்டு வந்துட்டு நான் தான் கஷ்டப்பட்டு அவதார பிடிச்சன்ற மாதிரி எழுதி கண்டு எழுதிட்டு இருப்பான். அவதார் என்னை கொன்றுவீங்களான்ற மாதிரி கேட்பான். இல்ல இல்ல, உன்னை கொண்டா இன்னொரு அவதார் பிறப்பான், அதுக்கப்புறம் நாங்கள் அவனை தேடி அலையினோம், எங்களுக்கு ஒரே கஷ்டம்தான், உன்னை கொல்லாமல் பார்த்து போன்ற மாதிரி பேசுவான். உடனே அவதார் கடுப்பாயி அவனை ஊதியை பறக்கவிட்டுருவான். இதெல்லாம் கொஞ்ச நேரம் தான் அவதார், உன்னை தலைமையகத்துக்கு கூப்பிட்டு போய் நான் ஒப்படைக்கிற வரைக்கும் தான் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டாங்கன்னு போயிடுவான். அங்கே போனவன படை வீரர்களை பார்த்து நம்ம பெரிய சாதனை பண்ணியிருக்கோம், உங்கள் எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறேன், இன்னைக்கு ஃபுல்லாக குடிச்சு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவான். இவன் சொன்ன மாதிரி மதுபானங்கள்லாம் கோட்டைக்குள்ளே வந்துட்டு இருக்கோம். ஒரு மாஸ்க் போட்டவன் அந்த வண்டியே பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் அவன் வண்டிக்கு கீழே ஒளிஞ்சிக்கிட்டு அந்த கோட்டைக்குள்ளே போயிட்டு நம்ம அவதார போய் ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அவதார் யார், நீ என்னதுக்கு காப்பாற்ற வந்திருக்கணோன்னு அவன் எதுவுமே பேச மாட்டான். சரி ஓகே, அவதார் இப்போதைக்கு தப்பிக்கிறது தான் முக்கியன்ட்டு வேகமாக அவங்க கூட சேர்ந்து வெளியே ஓட ஆரம்பிச்சிருவான். இங்கே இந்த தளபதி பேசிக்கிட்டே வரும்போது போர் வீரர்கள்லாம் அடிபட்டு கீழே கிடந்ததை பார்த்துருவான். பார்த்த உடனே அவதார் தப்பிச்சிட்டான்னு எல்லாருக்கிட்டே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மதில் செவர்லேருந்து இன்னொரு செவருக்கு ஜம்ப் பண்ணி போக பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே போர் வீரர்கள்லாம் அவங்கள பார்த்துட்டு சண்டைக்கு வருவாங்க. அவதாரம் அந்த மாஸ்க் போட்டவனும் ரெண்டு பேரும் சந்திட்டு பயங்கரமாக சண்டை போடுவாங்க. அவதாரம் அவனோட பவரை யூஸ் பண்ணுவான். கடைசியில் ஏனி மாதிரி ஒரு பொருளை யூஸ் பண்ணி கேட்டை தாண்ட போவாங்க. உடனே அந்த தளபதி ஃபயர் பவர் வச்சு தாக்கி ரெண்டு பேரும் கீழே விழ வச்சிருவான். அப்புறம் எல்லாருமே சுற்றி அழைச்சிருவாங்க. அந்த படை தளபதி ஒரு நிமிஷம் இல்லைங்க, எனக்கு அவதார் உயிரோட வேணும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த மாஸ்க் போட்டவன் அவதாரோட கழுத்திலே கத்தி வச்சுப்பான். இதை வந்து அந்த படை தளபதி ரொம்ப நேரம் உத்து பார்த்துட்டு வேற வழியே இல்லை, கதவை திறந்து விடுங்க திறந்து விடுங்கன்னொன்னே கதவு திறப்பாங்க. இவன் அவதார் கழுத்தில் கத்தி வச்சுக்கிட்டே வெளியே வந்துருவான். குறி இப்போ தெளிவாக தேர்தான்னு படை தளபதி வில்லுறவங்க கிட்ட கேட்டோன்னே தெரியுதுன்னு வாங்க. பார்த்தா கரெக்டாக மாஸ்க் போட்டுன்னு இருக்கிறவனே தாக்கிடுவாங்க. அவன் உடனே மயங்கிடுவான். அடுத்த அம்பு விடுறதுக்குள்ளே அவதார் குழுதியை கிளப்பி விட்டுருவான். போய் அந்த மாஸ்க் மேலே கொண்டுட்டு அவதாரை கூப்பிடுவாங்கன்னு படை தளபதி ஆட்களை அனுப்புவான். நம்ம ஹீரோ யார் அவன் போய் பார்த்தா நம்ம ஜூகோ தாங்க இருப்பான், ஆச்சரியப்பட்டுருவான். சரி இதுக்கப்புறம் இவனை விட்டா போக முடியும்ன்ட்டு ஜூகோ காப்பாற்றிட்டு அங்கேருந்து ஹீரோ தப்பிச்சு போயிடுவான். படை தளபதியோட ஆட்கள்லாம் தேடி பார்க்கும்போது ஜூகோ பயன்படுத்தின கத்தி மட்டும்தான் அவங்ககிட்ட கிடைக்கும். அதுக்கப்புறமா அவதார் வந்து ஜூகோ ஒரு வீடு மாதிரி இடத்துல ஒழிச்சு வச்சிருப்பான். படை வீரர்கள்லாம் வெளியே தேடிட்டு இருப்பாங்க. நான் ஒரு ஓரத்தில் படகு வச்சிருக்கேன்ற மாதிரி ஜூகோ சொல்லுவான். ஆனால் படையில் இருக்கிறவங்களாம் நம்மளை தேடிட்டு இருக்காங்க, நம்மளால போக முடியாதுன்ற மாதிரி அவதார் அமைதியாக இருக்க சொல்லுவான். அதுக்கப்புறம் ஆங் வந்து ஜூகோ கிட்ட பேச ஆரம்பிப்பான். உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா, உன்னோட புக்கை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் 100 வருஷம் கழிச்சு வெளியே வந்த பிறகு எனக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரில, உன் புக்கில் இருக்கிற தகவல் வேறு எங்கேயுமே கிடைக்கவே இல்லை எனக்கு, ரொம்ப நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்க பிள்ளை இருக்கு அவதாரை, ஏன் இப்படி அவதாரை பிடிக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி கேட்பான். ஏன்னா உன்னை பிடிச்சா தான் என்னால் என் வீட்டுக்கு போக முடியும், அடுத்த ஃபயர்லடா நீ ஆகணும்னு நினைக்கிறேன்னு அவதார் கேட்பான். ஆமாம் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஜூகோ சொல்லுவான். உடனே நம்ம ஆங்கு, நீ மற்றவங்கள மாதிரி கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஜூகோ, நீ மற்றவங்க மேலே இறக்கும் காட்டலாம், நீ கொஞ்சம் நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இந்த ஒரு வார்த்தை மட்டும் ஜூகோ கோவப்படுத்திடும். என்ன இறக்கமா, இறக்கம் பலவீனத்தோட அடையாளம் அப்படின்ட்டு அவதார தாக்க போவான். அவனோட சக்தியை பயன்படுத்தி ஜூகோ தாக்கிடுவான். ஏற்கனவே இவன் காயத்தில் இருக்கிறதுனால இவன் மயக்கம் போட்டு வந்துடுவான். அப்படியே இவன் மயக்கம் போட்டு விழும்போது இவனோட மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவனோட அப்பா அக்னிகாயின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பார்ல, அந்த போட்டிக்கு இவன் ரெடி ஆகிட்டு இருப்பான். பின்னாடி அவங்க அப்பா நின்றுட்டு நல்லா தயாராகிக்கன்னு சொல்வார். அப்பா நீங்களா, நீங்களா இந்த போட்டிக்கு வரப்போறீங்கன்னொடனே, ஆமாம் நீ என்னுடைய கூட்டத்தில் இருக்கிறவனை அவமானப்படுத்தியிருக்க, அதுவும் போர்க்குழுவில், அது என்னை எதிர்த்ததுக்கு தான் சமம், வா என் கூட போட்டி போடுன்னு சண்டைக்கு ரெடியாவார். பையன் உடனே கல்லே விழுந்துருவான். அப்பா நான் உங்கள் கூட சண்டை போடலன்ட்டு அங்கிளை வந்து தடுக்க பார்ப்பாரு. ஆனால் ஓசாயி கேட்கவே மாட்டான். ஏஞ்சிரு இளவரசர் ஜூகோ, என் கூட சண்டை போடு, அக்னிகாய்ங்கிற போட்டி வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்படுற சண்டை, ஆனால் இவன் ஏற்றுக்கவே மாட்டான் அவங்க அப்பா வச்சுட்டு, வா சண்டை போடுன்ட்டு ரொம்ப கம்பல் பண்ணுவோம். வேற வழி இல்லாமல் ஜூகோ சண்டை போடுவான், ரொம்ப நல்லாவே சண்டை போடுவான். அவங்க அப்பா பயங்கரமாக இறக்கமே இல்லாமல் சண்டை போடுவாருங்க. ஒரு செகண்டுக்கு மட்டும் ஜூகோ அவங்க அப்பாவை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் அப்பா வச்சேன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த யோசனைலாம் இவருக்கு இருக்காது. அவனை அடித்து கீழே தள்ளிட்டு இறக்கம் கட்டுறது பலவீனத்துக்கான அடையாளம் அப்படின்ட்டு நெருப்பை பயன்படுத்தி அவன் கண்ணாண்ட எரிப்பார் பாருங்களேன், பார்க்கவே கொடூரமாக இருக்குங்க. அதுக்கு அடுத்த சீன்லேயே ஜூகோ மயக்கத்துலேருந்து ஏஞ்ச உடனே படை வீரர்கள்லாம் போயிட்டாங்க, அதனால தான் உன்னை அவன் படகுல கொண்டு வந்து விட்டேன், 100 வருஷத்துக்கு முன்னாடி நீ பிறந்திருந்தனா நம்ம ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆங் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் ஜூகோ கொஞ்சம் கூட கேட்காம ஃபயர் டெக்னிக் யூஸ் பண்ணி அடிப்பான். உடனே அவதார் அவனோட காத்து சக்தியை பயன்படுத்தி படகை தள்ளி விட்டுருவான். ஜூகோவும் அமைதியாக போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அங்கிள் வந்து ஜூகோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. படையில் வேலை செய்கிறவர் வந்து நீங்கள் போய் தூங்குங்க, நாங்கள் வேணால் இளவரசருக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லுவார். இல்லை நானே வெயிட் பண்ணுறேன்னு நின்றுட்டு இருப்பாரு. அப்போ படையில் இருக்கிறவனை அங்கிள் கூப்பிட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், ஜூகோ உங்ககிட்ட வேணால் கடினமாக நடந்துக்கலாம், ஆனால் அவன் கடந்து வந்த பாதை ரொம்ப வலிமிகுந்ததுன்ற மாதிரி சொல்லுவார். அது எங்களுக்கு தெரியும்ட்டு சிரித்த மாதிரி சொல்லுவான்.
இல்ல உனக்கு முழுசா தெரியாதுன்னுட்டு அதுக்கப்புறம் நடந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு அவர் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறான், அவங்ககிட்ட போய் பேசாதுன்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா அவங்க அப்பா நான் ஜூகோ கிட்ட பேசி ஆகணும்னு உள்ள வருவாரு. ஏன்னா ஜூகோக்கு காயம் பயங்கரமா பட்டிருக்கல, கண்ணில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மருத்துவர் சொல்லிட்டாரு. ஆனா நீ உன் அம்மா மாதிரி மென்மையா இறக்க குணத்தோட நடந்துக்கிற, அது எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. என்னோட அடுத்த தலைமுறை கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. இப்போ உனக்கு ஒரு தண்டனை தரப்போறேன் ஜூகோ, நீ இங்கேருந்து வெளியேறணும், இந்த நாட்டை விட்டு வெளியேறு. இந்த நாட்டுக்குள்ள நீ வரணும்னு நினைச்சனா அவதார பிடிச்சிட்டு தான் நீ உள்ள வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை போட்டுருவாரு. இந்த எல்லைக்குள்ள நீ வந்தாலே கடுமையான தண்டனை உனக்கு விதிக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போவாரு. போகும்போது நீ 41வது படையை தானே காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், அதே 41வது படையை உனக்காக நான் அமுச்சு வைக்கிறேன், அவங்களே நீ கூப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா இங்கேருந்து கோமா கிளம்பி போயிடுவார். அங்கிள் என்னதான் சொன்னாலும் நான் முடிவு எடுத்துட்டேன் சகோதரான்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாரு. இதை கேட்டோன்னே அவரு 41வது படையா, 41வது படை நாங்கள் தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. ஆமான அங்கிள் தலையாட்டி, அவன் செஞ்ச தியாகம் தான் இப்போ வரைக்கும் உங்களை உயிர் வாழ வச்சுட்டு இருக்குன்ற மாதிரி அங்கிள் சொல்லுவாருங்க. அப்பா இந்த சீனை கேட்கவே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஜூகோ கப்பல் ஓட்டிட்டு பக்கத்தில் வந்துருவான். ஜூகோ மேலே ஏற்றி விட்டோன்னே எங்கே போயிட்டு வந்தேன்னு அங்கிள் கேட்பாரு. ஒன்றும் இல்லை அங்கிள்னுவா, இங்கே பாரு நீ எங்கே வேணா போ, ஆனால் உன்னை நேசிக்கிறவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்க, அடுத்த தடவை எங்கே போகிறதா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லிட்டு போன அங்கிள் கூப்பிடுவார். சரின்ட்டு ஜூகோ உள்ளே போக பார்க்கும்போது நம்ம இளவரசர் நமக்காக வந்துட்டார்ன்ட்டு எல்லாருமே தலைகுனிவாங்க பாருங்களேன். இளவரசரை பார்த்து இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அவன் அங்கிள் கிட்டே கேட்பான். இனிமே இப்படி தான் இங்கே நடக்கும் சுக்கோ அப்படின்னு அவங்க அங்கிள் சொல்லுவாருங்க. உள்ளே போகும்போது எல்லாருமே அவனுக்கு தர மரியாதையை பார்க்கும்போது சே ஒரு செகண்டில் இவன் தான் இந்த சீரீஸோட ஹீரோன்ற ரேஞ்சுக்கு எனக்கு தோண வச்சிட்டாங்க இவன். அதுக்கப்புறம் ஆங்கு பறந்து அந்த காட்டுக்குள்ளே வந்துடுவான். ஆப்பாவும் அந்த குரங்காக இருக்கும். சரி ஓகேன்ட்டு வேகமாக மெடிடேஷனுக்குள்ளே போயிடுவான். போய் அந்த குகைக்கு வாசல் போய் அவங்க அம்மாவோட சிலையை வச்சிருவான். அந்த மான்ஸ்டர் வந்து அந்த சிலையை மட்டும் எடுத்துகிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஏன்னா அந்த ஸ்பிரிட்டுக்கு தேவை அவங்க அம்மாவோட சிலை தானே. அது கிடச்சோன்னா அவங்க நண்பர்கள் அந்த ஊர் மக்கள்காரங்க எல்லாருமே வெளியே வந்துடுவாங்க. ஆங்கு அவங்கள பார்த்தோன்னே சந்தோஷத்தில் போய் கட்டி பிடிச்சிப்பான். அப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஆங்க அவனோட மாஸ்டர் பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவர் இருக்கவே மாட்டார். ஏன்னா கடைசியாக போகும்போது கூட நான் வரும்போது இருப்பீங்களேன்னு கேட்கும்போது ஒரு தயக்கத்தோடையே ஆமான்ற மாதிரி தலையாட்டியிருப்பார். ஆங்குக்கு உதவி பண்ணுன்றதுக்காக தான் 100 வருஷமாக ஸ்பிரிட் வேர்ல்டுக்குள்ளே இருந்திருக்காரு. ஆங்குக்கு உதவி பண்ணதுனால அவர் மறுபடியும் அடுத்த வாழ்க்கைக்கு போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஜூகோ வந்து அங்கிள் தூங்க வச்சுட்டு இருப்பாரு. அவனோட பேக் எடுத்து பார்த்தா ஒரு மாஸ்க் இருக்கும். இவன் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு வந்திருக்கான்ற மட்டும் அவங்க அங்கிளுக்கு புரியும். அந்த மாஸ்க் எடுத்து ட்ரால வச்சு க்ளோஸ் பண்ணுறாரு. இதோட எபிசோட் 6 முடியுது. அப்புறம் வீடியோட கடைசியில் சொல்கிற மாதிரி தான், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இந்த விஷயத்த நல்லா சொன்னீங்க, இந்த விஷயம் கொஞ்சம் ஓகே இல்லை அப்படின்றத நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.